ஒரு சூப்பரான மீன் வறுவல் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மீன் வறுவல் பண்ணுறதுக்கு அரை கிலோ பாறை மீன் எடுத்துருக்குறேன். மீனை வந்து க்ளீன் பண்ணி நடுவில் இந்த மாதிரி கீறி விட்டுருக்குறேன். இதுக்கு நம்ம மசாலா வந்து அரைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துருக்குறேன், ஒரு ஸ்பூன் உப்பு, ஒரு 1.5 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், ஒரு 1.5 ஸ்பூன் தனியா தூள் எடுத்துருக்குறேன், ஒரு 1/2 ஸ்பூன் மிளகு எடுத்துருக்குறேன், பாதி லெமன், ஒரு சின்ன துண்டு இஞ்சி, ஒரு 3 பல் பூண்டு எடுத்துருக்குறேன், அடுத்து கருவேப்பிலை ஒரு இனுக்கு. இப்போ ஒவ்வொரு பொருளாக நம்ம இதில் சேர்த்துடலாம். கடைசியாக ஒரு கரண்டி ஆயில் விடுறேன். இப்போ இதை வந்து நைஸாக அரைச்சி எடுத்துக்கிறேன். மசாலா அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ நம்ம மீனில் தடவிக்கலாம். நல்லா இந்த கேப்லலாம் நல்லா தடவணும். அதே மாதிரி இந்த மாதிரி உள்பக்கம் கூட தடவி விடணும். மீனில் நல்ல மசாலா தடவியாச்சு. இது அப்படியே இருக்கட்டும். கரெக்டாக ஒரு அரை மணி நேரம் நான் இதை ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சுறேன். அதுக்கப்புறமா நம்ம இதை வந்து வறுத்து எடுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த மீனை எடுத்தாச்சு. இப்போ வந்து மீன் வந்து நல்லா அரை மணி நேரமாக ஊறிடுச்சு. இப்போ வறுத்துடலாம். அதுக்கு நான் ஸ்டவ் ஆன் பண்ணி கல் வச்சுருக்கிறேன். கல் சூடாயிடுச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக ஆயில் விடுறேன். இப்போ மீன் எடுத்து வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சுருக்கிறேன். மீன் நல்லா ஃப்ரை ஆகட்டும். மீனை வந்து இப்போ திருப்பி போடலாம். ஃப்ரை ஆகிட்டுருக்கோம். இப்போ திரும்பவும் கொஞ்சமாக ஆயில் போடுறேன். மீன் ரெண்டு பக்கமும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு. இப்போ இதை நான் எடுத்துடுறேன். சூப்பரான ஒரு மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி மசாலாலாம் போட்டு ஒரு வாட்டி ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்.